வணக்கம், நான் யோகலட்சுமி புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். அட்சய லக்ன பத்ததி அடிப்படை பயிற்சி வகுப்பு 15 நாள் முடிச்சிருக்கேன். பயிற்சியில் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்னுடைய ராசி, என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ராசி இது மட்டும்தான் தெரியும். ஜோதிடம் பற்றி வேறு எதுவும் எனக்கு தெரியாது. 15 நாளில் ஜாதகம் கற்றுக்கலாம், ஜாதகத்தை பார்த்து பலன் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பார்த்துட்டு தான் நான் சேர்ந்தேன். ஒரு சின்ன கேள்வி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது, அது எப்படி 15 நாளில் நம்மளால் பலன் எடுக்க முடியும்? பல வருடமாக ஜாதகம் பார்க்குறவங்களே வந்துட்டு கொஞ்சம் பலன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நம்ம எப்படி அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை சேர்ந்துட்டேன், என்னாலேயும் நம்ப முடியல. ஒரு 10 நாள்லேயே வந்துட்டு என்னாலேயும் பலன் எடுக்க முடிஞ்சது, அடிப்படை எதுவுமே தெரியாத என்னாலேயும் பலன் எடுக்க முடிஞ்சது. அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். மிச்சம் இருக்க 5 நாள், மொத்தம் 15 நாள் பயிற்சி இருக்கும். மீத இருக்க 5 நாள் வந்துட்டு பயிற்சி தான் தராங்க. நம்ம கொண்டு வர ஜாதகங்களை போட்டு நம்மளே பலன் எடுக்க வச்சாங்க. நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட வருஷத்துக்கு 1 தடவை போகலாம், அதிகபட்சம் 2 தடவை போகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது, நிறைய பணவிரயமாகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். 4 கிரகம் இருக்குது, மாத கிரகங்கள் இருக்குது. நம்மளால் மாதம் மாதம் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நம்ம எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்ன ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னா, நமக்கு யாரால் பிரச்சனை வரும், எது மூலியமாக பிரச்சனை வரும், இது தெரிஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கையை முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்திக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஜோதிடரை தேடி போகிறோம். இங்கே வந்துட்டு நம்மளே ஜோதிடராக மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு வர நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அதுக்கான திட்டமிடுதலை நம்ம செஞ்சுக்க முடியும். அது இந்த ஏஎல்பி நல்லபடியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஜோதிடம் அப்படின்னாலே நிறைய கணக்கு தெரியணும், நிறைய கணக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஜோதிட கணக்குகள்லாம் பார்த்து நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் இருக்குது. ஏஎல்பி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம பிறந்த நேரம், ஊர், தேதி இதை போட்டுட்டோனாலே வந்துட்டு அந்த ஆப்பே எல்லா கால்குலேஷனையும் போட்டு நமக்கு பலன் எடுக்கிற விஷயத்தை வந்துட்டு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க, ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாரம்பரியமாக ஜோதிடம் பார்க்குறவங்க அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் எடுக்க குறைஞ்சது எவ்வளோ அனுபவம் இருக்கவங்களுமே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆப்பில் வந்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் பலன் சொல்லிட முடியும். அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் இங்கே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பல வருடமாக பாரம்பரியமாக ஜோதிடம் படித்து மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷரான நாங்களும் இருக்கோம், அவங்களும் இங்கே இருந்தாங்க. இவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே எதுக்கு இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். அவங்க அதுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா வந்துட்டு, மற்ற முறைகளில் வந்துட்டு அந்த துல்லியத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக 100% துல்லியமாக சொல்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், அதோட பலன் வேகமாக சொல்லித்தர முறைகள்லாம் இங்கே இருக்குது, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அந்த 15 நாள் பயிற்சி வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு பலன் சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்னை மாதிரி ஃப்ரெஷரும் வந்துட்டு அதே அளவுக்கு பலன் சொன்னோம். அப்போ எந்த அளவுக்கு இங்கே பயிற்சி கொடுத்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த இடத்துல நான் எனக்கு கிடைச்ச ஜோதிட ஆசிரியர்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஒரு பொறுமையான ஆசிரியர்கள். இந்த இடத்துல நான் ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாள் வந்துட்டு வகுப்புக்கு சரியான நேரத்துக்கு ஒருத்தவங்களால் வர முடியல, 4:30 to 6:30 கிளாஸு காலையில். அவங்க வந்துட்டு 6:30 தான் உள்ள என்ட்ரே ஆகுறாங்க, அவங்களோட சூழ்நிலை ஏதோ வர முடியல. 4:30 to 6:30 வரைக்கும் D9 நவாம்சம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 6:30 வந்துட்டு, ஐயா D9 நவாம்சம்னா என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் நினச்சேன் போச்சு ரொம்ப கோவப்பட போகிறாங்க, நீங்கள் ஏன் வரலை, வராமல் இப்படி வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினச்சேன். ஆனால் சார் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. சரி, எல்லாரும் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் இப்போ ரீகால் பண்ணிக்க போகிறோம், அவங்க புதுசாக கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸை மறுபடியும் அவங்க நடத்துனாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். யாரும் இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 to 6:30 வரைக்கும் கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கும் பெருசாக தொந்தரவு இருக்காது, நம்ம வேலைக்கும் நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மனசு நிறைவாக அந்த நேரத்தில் நம்மளால் படிக்க முடியும், அது ஒரு நல்ல பழக்கமும் கூட. இங்கே வந்துட்டு நமக்கு ஜோதிடம் மட்டும்தான் சொல்லி தருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 4:30 to 6:30 வரைக்கும் ஜோதிடம் பற்றி நடத்துகிறாங்க, அவங்க புதுசாக கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸை மறுபடியும் அவங்க நடத்துனாங்க.
அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். யாரும் இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 to 6:30 வரைக்கும் கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கும் பெருசாக தொந்தரவு இருக்காது, நம்ம வேலைக்கும் நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மனசு நிறைவாக அந்த நேரத்தில் நம்மளால் படிக்க முடியும். அது ஒரு நல்ல பழக்கமும் கூட. இங்கே வந்துட்டு நமக்கு ஜோதிடம் மட்டும்தான் சொல்லித்தருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 4:30 to 6:30 வரைக்கும் ஜோதிடம் பற்றி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமும் 1 மணி நேரம் கிளாஸ் போகும். வாழ்க்கை நெறிகள், நம்ம எப்படியெல்லாம் நல்லபடியாக வாழணும், எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தராங்க. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த 15 நாள் வந்துட்டு என் வாழ்க்கையவே மாற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நிறைய நல்ல பண்புகளை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்காக முன்னாடி நல்ல பண்புகள் இல்லை அப்படின்லாம் இல்லை. அந்த நேரத்தை கடைபிடிக்கிறது எல்லாமே இங்கே அந்த 4:30 to 4:30 வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் எனக்கு நைட்டு வந்துட்டு 1:00 to 3:00 முழிப்பு வந்துடுது. இப்போல்லாம் 4:30 கிளாஸு நம்ம கரெக்டாக போகணும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த வயசில் எனக்கு வந்திருக்கு. உண்மையிலுமே என் வாழ்க்கையவே இந்த ஜோதிடம் வந்து மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை இந்த வகுப்பில் சேர்த்து விட்டால் ஸ்ரீ குரு சாந்தி தேவி மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எந்த நேரத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் தயங்காமல் அதுக்கு பதில் சொன்னாங்க, ரொம்ப நன்றி. அதோட முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அவர் அதை ரொம்ப எளிமையாக பண்ணிட்டாரு. அவர் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. லக்னம் மாறும், ராசியும் மாறும், அட்சய ராசி, அட்சய நட்சத்திரம் இப்படிலாம் சொல்கிறப்ப மற்றவங்க யாருமே தெரியாத ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் நினச்சிருந்தா அதுக்கான பலன்களை அவரே அனுபவிச்சுருந்துருக்கலாம், நிறைய காசு சம்பாரிச்சுருந்துருக்கலாம், இது எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு. ஆனால் அவர் தான் பெற்ற இன்பம் மற்றவங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு 2 பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்தா எவ்வளோ நம்ம காசு செலவு பண்ணுவோமோ அதை தான் இங்கே வந்துட்டு அவர் பயிற்சி வகுப்புக்குமே வாங்குறாரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எது எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இது நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நன்றி.